சுப்ரம் டிவி நேயர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். மகா பிரியவா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிகளில் நம்ம மகா பிரியவாளோட பலாயிரக்கணக்கான அற்புதங்களை பார்க்க போகிறோம். காஞ்சி மகான் எப்படிப்பட்ட ஒரு மகான்னு எல்லாருக்குமே தெரியும். அவ்வளோ அற்புதமான எளிமையான ஒரு மகான், அவருடைய அற்புதங்கள் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அற்புதம். மகாராஷ்டிரா மாநிலத்தில் சதாரா நகருக்கு மகா பிரியவா போனபோது அங்கே ஒரு இசைக்கலைஞருக்கு மகா பிரியவா நடத்திய ஒரு அற்புதம், அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். பிரியவா பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து பலாயிரக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் பாத யாத்திரையாகவே போயிருக்கார் இல்லையா. அந்த மாதிரி மகாராஷ்டிராவுக்கு பிரியவா போகும்போது சதாரா என்னும் நகரத்தில் அவர் ஸ்டே பண்ணியிருந்தபோது ஒரு அரச மரத்துக்கு அடியில் பிரியவா உட்காந்துருக்கான். அது கிளை இருக்கு இல்லையா, அந்த கிளையில் தலையை சாய்ச்சிட்டு பிரியவா உட்காந்துருக்கான். பிரியவாவுக்கு முன்னாடி ஒரு திரை போட்டுருவா, பக்தர்கள் பார்க்க வர நேரத்தில் அந்த திரையை திறந்துடுவா, பெரியவா உள்ளேருந்து தரிசனம் கொடுப்பான். அப்போ என்னாச்சு, அன்றைக்கி பெரியவா அங்கே போயாச்சு. சாயங்காலம் பக்தர்கள்லாம் பார்க்க வரா, அப்போ திரையை திறக்கிறா, பெரியவா தரிசனம் கொடுக்குறா. பக்தர்கள் எப்படி இருக்கும், மகா பெரியவாவில் நேரில் பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். பெரியவா சரணம், பெரியவா சரணம், ஹரஹர சங்கர, ஜெய் ஜெய்சங்கரன் எல்லாரும் பாடிட்டு இருக்கா சந்தோஷமாக. அப்போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பெரிய இசைக்கலைஞர், ஒரு வீணை இசைக்கலைஞர் பெரியவாவில் வந்து அவருடைய நண்பரோட வந்து பெரியவாளை வந்து தரிசிக்கிறார். அவளை பார்த்ததும் பெரியவாள்கிட்ட அவர் உத்தரவு கேட்குறார், பெரியவா நான் வீணை கொண்டு வந்திருக்கேன், உங்களுக்கு நேரம் வாசிக்கலாமா அப்படின்னு கேட்குறார். ஆ, தாராளமாக வாசியேன் அப்படின்றார். உடனே அவரும் வீணை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். அவ்வளோ பிரமாதமான ஒரு இசை, மக்கள்லாம் இசையில் நெகிழ்ந்து போய் உட்காந்துருக்கலாம். பல பேருடைய கண்களில் கண்ணீர், பல பேர் புன்னகை, அவ்வளோ சந்தோஷமான ஒரு இசை பிரமாதமாக ஒரு மணி நேரத்துக்கு தொடர்ந்து அவ்வளோ சந்தோஷமாக எல்லோரும் கேட்ட உடனே அவர் இசையை முடிச்சுட்டு தன்னுடைய வீணையை உள்ளே எடுத்து வச்சாராம். அப்போ பெரியவா ஒன்று சொன்னாராம், ஒரு நிமிஷம் அப்படின்னாராம். என்ன பெரியவா சொல்லுங்கோ, நான் வாசிக்கலாமா அப்படின்னு கேட்டாராம். எல்லாரும் ஆச்சரியப்பட்டாலாம், என்னது பெரியவா வீணை வாசிக்க போகிறாளா, ஆஹா அற்புதம், இந்த காட்சியெலாம் கிடைக்குமா, தாராளமாக வாசிக்கோ பெரியவான். இந்த பக்தரும் வீணை எடுத்து கொடுத்துட்டார் பெரியவாட்ட. அப்போ பெரியவா என்ன பண்ணுறாரோ, சுதி சேர்க்குறாராம். வீணையில் சுதி சேர்த்துட்டு, என்னப்பா சுதி சரியாக இருக்கா அப்படின்னு கேட்டாராம். ஆ, பிரமாதமாக இருக்கு பெரியவானாராம். அப்போ வாசிக்க ஆரம்பித்தாராம். 10 நிமிடங்கள் தான், வெறும் 10 நிமிடங்கள் தான் பெரியவா வாசித்தாலாம். ஏன்னா இந்த நபர் வந்து, இந்த இசைக்கலைஞர் ஒரு மணி நேரம் வாசித்தார், வெறும் 10 நிமிடங்கள் தான் மகா பெரியவா வாசித்தாராம். அந்த 10 நிமிடங்களில் எல்லாரும் ஆனந்தத்தில் தெகிச்சு போய் உட்காந்துருக்காளாம். ஆனால் இந்த இசைக்கலைஞர் மட்டும் கண்ணில் தார தாரையாக தண்ணி ஊற்றுறதான், கதறாராம். ஐயோ தப்பு பண்ணிட்டேன் பெரியவா, என்னை மன்னிச்சிருங்க பெரியவா, என்னை மன்னிச்சிருங்க பெரியவான்னு அழறாராம். யாருக்குமே ஒன்றுமே புரியல, யாருக்குமே புரியலங்கிறது இருக்கட்டும், அவர் பக்கத்தில் ஒரு நண்பர் வந்தார் இல்லையா அந்த இசைக்கலைஞரோட, அவருக்கே புரியலையாம். என்னடா எல்லோரும் பெரியவா நல்லா தானே வாசிச்சுட்டுருக்கா, ஜம்முன்னு பார்த்துட்டுருக்கோம், எதுக்கு இவன் மட்டும் அழறான் அப்படின்னு யோசிக்கிறாளாம். அப்போ பெரியவர் அந்த வீணையை எடுத்து வச்சுட்டு, இப்போ பேக் பண்ணு வீணையை அப்படின்னாராம். ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கோ, வித்யா கர்வம் மட்டும் என்றைக்குமே இருக்கக்கூடாது, போயிட்டு வா, க்ஷேமமாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அமிச்சாரான். இவர் நண்பரும் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருந்தாராம். இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு இருக்காங்களா, வர வழியில் இவருடைய நண்பர் கேட்டாராம், ஏன்பா முதல்ல நீ வாசித்த, நல்லா தான் வாசித்த, அப்புறம் பெரியவர் வாசித்தார், ஏன்பா நீ அழுதுட்டு தப்பு பண்ணிட்டேன் பெரியவா, தப்பு பண்ணிட்டேன் பெரியவான்னு ஏன்பா அழுத, என்னாச்சு அப்படின்னு கேட்டாராம். இல்லை இல்லை, அதாவது நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணேன், அதுக்கு செருப்படி கொடுத்த எனக்கு பெரியவா அப்படின்னு சொன்னாராம். அவர் என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், ராவணன் வந்து கைலாய மலையை தூக்கிறதுக்கு போகும்போது அவரால் தூக்க முடியலையா அந்த மலையை. அப்போ என்ன பண்ணாராம், இந்த மலையை நம்மளால் தூக்க முடியல, எப்படியாவது சிவன் வந்து கைலாசத்திலேருந்து இறங்கி வந்து நம்மளுக்கு அருள் புரியணும், அப்போ தான் வந்து நம்மளால் இந்த மலையை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராவணன் என்ன பண்ணாராம், தன்னுடைய வீணையை எடுத்து சாமகானம் வாசித்தாராம். சாமகானம்ங்கிறது சிவனுக்கு ரொம்ப பிடித்த ஒரு ராகம். அவருடைய வீணையை எடுத்து சாமகானம் வாசித்து அந்த ராகத்தை கேட்டு மகிழ்ந்து போய் சிவன் இறங்கி, கைலாய மலையிலேருந்து பரமசிவன் இறங்கி கீழே வந்தாராம். அப்படிப்பட்ட ராகம் தான் சாமகானம். அந்த ராகத்தை நான் இப்போ வாசித்தேன் பெரியவாளுக்கு முன்னாடி, இப்போ அந்த இசைக்கலைஞர் சொல்கிறாராம். அதே சாமகானத்தை பரமாச்சாரியார் யார், பரமசிவனுடைய ஸ்வரூபம் தானே, நான் வந்து ஒரு செல்ஃபிஷ்னஸில் வாசித்தேன், அந்த பரமசிவனே இறங்கி வந்துட்டார், அதே சாமகானத்தை நம்ம வாசித்து பரமாச்சாரியாரே இறங்கி வர வச்சுருவோம் அப்படின்னு ஒரு வித்யா கர்வத்தில் தான் நான் வாசித்தேன். ஆனால் அந்த கர்வம் எனக்கு தலைக்கு போய், கர்வம் தலைக்கு ஏறினதால என்ன எடுத்து, அந்த கலை அவருக்கு மறந்து போயிடுது. 45 நிமிஷம் அவர் ஒழுங்காக வாசிட்டு இருந்த சாமகானத்தை அவருக்கு எப்படி முடிக்கிறதுன்னு மறந்து போயிடுது அந்த இசைக்கலைஞருக்கு. உடனே அவர் என்ன பண்ணாரோ, என்னமோ வாசி எப்படியோ முடிச்சிட்டாராம். ஏன்னா கேட்குற பக்தாளுக்கு தெரியாது இல்லையா, மகா பெரியவர்களுக்கு எங்கே தெரிய போகிறது அப்படின்னு முடித்தாராம். ஆனால் மகா பெரியவா எடுத்து 10 நிமிஷம் வாசித்தான்னு சொன்னேன் இல்லையா,
அவர் எந்த இடத்துலேருந்து தவறாக வாசிக்க ஆரம்பித்தாரோ அந்த இடத்துலேருந்து இவர் வாசிக்க ஆரம்பித்து அந்த சாமகானத்தை சரியாக முடித்தாராம். முடித்து அப்போ தான் சொன்னாராம், வித்யா கர்வம் மட்டும் கூடாது, அந்த கர்வம் தலைக்கேறினா உனக்கு களம் மறந்து போயிடும், சேமமாயிரு அப்படின்னு சொல்லி அமைச்சாராம். அதை தான் சொன்னார், அப்படிப்பட்ட ஒரு மகான் நான் வந்து அவருக்கு தெரியாதுன்னு நினச்சி முடித்தேன், ஆனால் வந்து அவர் அதை வாசித்து இப்படி தான்டா வாசிக்கணும்னு எனக்கு எடுத்து காமிச்சார், இது ஒரு சரியான செருப்படி என்னுடைய வாழ்க்கையில், இனிமேல் வந்து நான் எந்த இடத்துலையும் என்னுடைய கர்வத்தை நான் காமிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதிலிருந்து இந்த அற்புதத்திலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம செய்யணும், கரெக்டாக செய்யணும். அப்படி தெரியலையா அந்த விஷயத்தை வந்து நம்ம கற்றுண்டு செய்யணும் இல்லையா, அதை கற்றுண்டு ப்ராப்பராக பண்ணணும். எப்படி பண்ணணுமோ அப்படி பண்ணணும். எனக்கு தெரியும் அவ்வளோதானே நம்ம பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த கர்வம் அந்த மென்டாலிட்டி இருக்கக்கூடாதுன்னு தான் மகா பிரிவா இந்த அற்புதத்திலிருந்து நமக்கு புரிய வைக்கிறான். மீண்டும் பல அற்புதங்களோடு உங்களை இதே மகா பிரிவா அற்புதங்கள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். பிரியவா சரணம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.